நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டிய பசோடன். மோடி அண்ணாமலையை வாயார புகழ்ந்த திமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்கள், திமுகவில் அதிரடி மாற்றம், இந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம். இந்த அரசியல் களத்துல நானும் பயணிக்க போகின்றேன், அரசியலை நான் தெரிந்து கொள்ள போகின்றேன் என்று நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த அண்ணாமலையை புகழ்ந்ததாக இருந்தாலும் சரி, மோடி அவர்களை புகழ்ந்ததாக இருந்தாலும் சரி, பின்னாடி பார்க்கலாம். அதற்கு முன்பாக துரைமுருகன் அவர்களை பற்றி இரண்டொரு வார்த்தை நான் சொல்லிவிட வேண்டும். நம்ம துரைமுருகனை பொறுத்த வரைக்கும் 60 ஆண்டு காலம் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவர். துரைமுருகன் அவர்கள் விகடனுக்கு பேட்டி அளிக்கின்ற பொழுதே சொல்றாரு, 1962 சட்டக்கல்லூரி மாணவர். எம்ஜிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரியில் துரைமுருகன் அவர்களை சேர்த்து படிக்க வைக்கின்றார். சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கின்ற பொழுது திமுக மேடையில் ஏறி பேசினாராம், இன்னைக்கு வரைக்கும் பேசிக் கொண்டே இருக்கின்றாராம். 60 ஆண்டுகால அரசியல்வாதி, 50 ஆண்டுகால சட்டமன்ற உறுப்பினர், நீண்ட கால அமைச்சர் பதவியில் இருந்தவர். இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர். பல அரசியல் தலைவர்களும் நேரடியாக பார்த்து அவருடன் அரசியல் செய்தவர். பெரியாரை பார்த்தார், அண்ணாவை பார்த்தார், கலைஞரை பார்த்தார், புரட்சி தலைவரை பார்த்தார், புரட்சி தலைவியை பார்த்தார், எடப்பாடியை பார்த்தார், ஸ்டாலினுடன் இப்போது அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். துரைமுருகன் சொல்றாரு, உறுதியாக தன்னம்பிக்கையுடன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அமைச்சரவையிலும் நான் இருப்பேன் என்று துரைமுருகன் அவர்கள் சொல்லுகின்றார். அரசியல் களத்தை நன்றாக படித்தவர்கள், அரசியல் களத்துல ஆழ உழுது வேர் விட்டவர்கள், விழுது விட்டவர்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையுடன் பேச முடியும். இப்பேற்பட்ட ஒரு மா மனிதர் வந்து அண்ணாமலையை புகழ்கின்றார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம். அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்து எத்தனை வருடங்கள் ஆகுது? 3 வருடங்கள் ஆகுமா? இந்த 3 வருடத்தில் இவ்வளவு பாரம்பரியம் மிக்க, அனுபவம் மிக்க ஒரு நபர் அண்ணாமலை அவர்களை பாராட்டுகின்றார் என்றால் சாதாரணமான விஷயமா என்ன? அண்ணாமலை அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பாராட்டினாரா? அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்திலிருந்து படித்தவர்ப்பா, அதுக்காக பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை ஐபிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கின்றார்ப்பா அண்ணாமலை, அதுக்காக பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை எளிய மனிதராக இருக்கின்றார்ப்பா அண்ணாமலை, அதற்காக பாராட்டுகின்றேன் என்று சொன்னாரா? கிடையவே கிடையாது. அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துகின்றார் இல்லையா? அண்ணாமலை அவருடைய வேகமும் அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்து இங்க நீண்ட நாள் அரசியல்வாதியாக இருக்கின்ற துரைமுருகன் அவர்கள் வந்து பாராட்டி இருக்கின்றார் என்றால் தமிழகத்தில் அடுத்த கட்ட அரசியல் தலைவர்கள் நாங்கள் தான் என்று நிறைய பேரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரையும் அடையாளப்படுத்துகின்றார்கள். அவர்களை யாருமே பாராட்டாத துரைமுருகன் அவர்கள் அரசியல் களத்தில் அண்ணாமலை அவர்களை பாராட்டுகின்றார் என்றால் அவருடைய செயல்பாடுகள் எத்தகையது என்பதை மட்டும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி திமுகவில் அதிரடி மாற்றம் என்று சொன்னோமே, அதை முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த அதிரடி மாற்றம் என்பது ரொம்ப சுலபத்தில் ஏற்பட்டு விடல. பல கேலிகள், கிண்டல்கள், அவமரியாதைகள், புறம் தள்ளுதல், இப்படியெல்லாம் பலவற்றையும் அனுபவித்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பல தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைந்திருந்தார்கள். அப்போதெல்லாம் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தன, அவமானப்படுத்தின, இந்த மண்ணில் கால் ஊன்றவே முடியாது என்று ஏளனம் செய்தன. ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு இந்த பாஜக கட்சியை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் திமுகவில் ஒரு அதிரடி மாற்றம். இல்லை என்றால் அண்ணாமலையை போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒரு அங்கீகாரம் ஒரு மூத்த அரசியல் கட்சி தலைவரே தருகின்றார் என்றால் பாஜக இனி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. கரூர்ல நேத்து மின்கட்டண உயர்வை கண்டித்து பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார் அண்ணாமலை. அந்த ஆர்ப்பாட்டத்தில் எக்கச்சக்கமான கூட்டம். அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி நான் வேண்டுமானால் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள தரேன். அந்த கூட்டத்தை பார்த்தும் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அது பாஜகவுக்கு இழப்பு கிடையாது, திமுகவுக்கு தான் இழப்பு. 72 ஆண்டுகாலம் அரசியல் களத்தில் இருந்த திமுகவால் பாஜக எப்படி வளர்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாதா? கண்டுகொண்டார்கள். இத்தனை நாளும் அண்ணாமலையை ஏளனமா பார்த்தவங்க, பாஜகவை ஏளமா பார்த்தவங்க இன்னைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கட்சிக்குள்ளே ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் இது அண்ணாமலையால தான் சாத்தியமானது. திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டது, திமுகவில் ஒரு அதிரடி மாற்றம் வந்திருக்கிறது என்று சொல்வதற்கான இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். நான் இந்த விஷயத்தை ஒரு 4 நாளைக்கு முன்பாகவே பேசிட்டேன். நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அண்ணாமலையை எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணுவார், கேலி பண்ணுவார். ஆனால் இந்த மின் கட்டண உயர்வை கண்டித்து அண்ணாமலை அவர்கள் பேட்டி தந்திருந்தார். மத்திய அரசாங்கத்தின் மீது குறை சொல்றீங்களே, மத்திய அரசாங்கமா வந்து பாத்தீங்கன்னா மின் கட்டண உயர்வை ஏற்படுத்த சொல்லிச்சு.
நீங்க உங்க தேவைக்காகவும் சில பேர் கொள்ளை அடிப்பதற்காகவும் ஊழலை அரங்கேற்றுவதற்காகவும் மக்கள் தலையில வந்து நீங்க தூக்கி சுமையை வைக்கிறீங்க. ஆனா மத்திய அரசாங்கமானது மின் கட்டணத்தை உயர்த்தினால்தான் மானியம் கொடுப்போம், திட்டத்தை கொண்டு வருவோம், பேங்க்ல கடன் வாங்க முடியும் என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தின் மீது எதற்காக பழி போடுறீங்க? திமுக ஆட்சியும் திமுக மின் கட்டண உயர்வையும் கண்டித்து பேட்டியளித்திருந்தார். இந்த பேட்டியை பார்த்த நம்ம மின்துறை அமைச்சர் அவர்கள் வந்து கொதித்து எழுந்தார். அண்ணாமலை அவர்களே, பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பற்றி பேச மாட்டீங்க, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை பற்றி பேச மாட்டீங்க, அதை எதிர்த்து போராட்டம் பண்ண மாட்டீங்க. உங்க முதலமைச்சர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் மின் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறது, நிலக்கரிய எவ்வளவு விலை அதிகமாக கொடுத்து நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் வாங்குறாங்க தெரியுமா, நாங்க எவ்வளவு கம்மியாக வாங்குறோம் தெரியுமா விலைய, இதையெல்லாம் ஒரு மேடை போடுங்க, நேருக்கு நேராக ஒண்டிக்கு ஒண்டியாக மோதி கொள்ளலாம். நான் வந்து பாஜக ஆளுகின்ற மாநில முதலமைச்சருடைய முகத்தை கிழிக்கிறேன் பாருங்க, எனக்கு பதில் சொல்ல முடியுமா? வாங்க எங்க ஒன்னாலும் அழைங்க, நான் வரேன் என்று சொல்லி அண்ணாமலை அவர்களை நேரடி விவாதத்துக்கு அழைத்தார் நம்முடைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். சோ அந்த அளவுக்கு அண்ணாமலையும் சரி பாஜகவும் சரி தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறது. இது திமுகவில் நிகழ்ந்திருக்கின்ற அதிரடி மாற்றம். முதலாவதாக மோடி பிரதமராக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இரண்டாவது தனிப்பட்ட மோடி அதன் பற்றியான உங்களுடைய கருத்து என்ன என்று விகடன் கேட்குது. அதுக்கு துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு, தனிப்பட்ட மோடிய எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை பாராட்டுறேன், ஏன்னா எங்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல டீ வித்தவர், அதுக்கு பிறகு கட்சியில சேருகின்றார், கொள்கை ஈர்ப்பு, சமரசம் இல்லாத உழைப்பு, அதோட முதலமைச்சர் ஆகின்றார். முதலமைச்சர் ஆன பிறகும் மோடிக்கு எனக்கும் நிறைய நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பையும் தாண்டி பிரதமர் ஆன பிறகு அவருடைய அசுர வளர்ச்சி என்பது பிரமிக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதிரி இந்தியாவில் கடுமையான உழைப்பாளியும் பார்க்கல, உழைப்பின் மூலமாக இவ்வளவு உயரம் அடைந்தவர்களையும் நான் பார்க்கவே இல்லை என்று மோடி அவர்களுக்கு பாராட்டு பத்திரத்தை வாசித்திருக்கின்றார் நம்முடைய துரைமுருகன் அவர்கள். சரி, பிரதமராக மோடி அவர்களை எப்படி பிடிக்கும் அப்படி சொல்லுகின்ற போது, பிரதமராக மோடி அவர்களை சுத்தமா எனக்கு பிடிக்காதுங்க, பார்லிமெண்ட்டுக்கே வர்றது கிடையாது, யாராவது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்வது கிடையாது. அந்த காலத்தில் நேரு அவர்கள்லாம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தா இரவு 10 மணி வரைக்கும் உட்கார்ந்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போவார். ஆனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை நோக்கி கேள்வியும் எழுப்ப முடியாது, ஏன்னா பார்லிமெண்ட்டுக்கு வர்றது கிடையாது, அதற்கான பதிலும் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது, அவர் பார்லிமெண்ட்டில் இருந்தாதானே. பிரதமராக மோடி அவருடைய செயல்பாடு எனக்கு பிடிக்கல, ஆனால் அவருடைய உழைப்பு, கொள்கை நிலைப்பாடு, அவருடைய வளர்ச்சி அத்தனையும் எனக்கு பிடிக்கும், பாராட்டுகின்றேன். நேர்மையாக அரசியலில் உயர்ந்திருக்கின்றார் என்ற வார்த்தை என்பது இது பொன்னேட்டில் எழுதப்பட வேண்டிய ஒரு வாசகம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இரண்டாவது, அண்ணாமலை அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதன். இந்த தனி மனிதன் வந்து அரசியல் களத்துல ஓடுறாரு, ஒடியாறாரு, பேசுறாரு. அப்படி பேசும்போது அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் மாறுதல் இருக்குது. ஆனால் அவர் காட்டுகின்ற வேகமும் அவருடைய ஆர்வமும் பிரமிக்க வைக்கதாக இருக்கிறது. அந்த விதத்தில் நான் பாராட்டுறேன். இது துரைமுருகன் அவர்கள் அண்ணாமலைக்கு தந்திருக்கின்ற பாராட்டு. அண்ணாமலை பற்றி சொல்லும் போது துரைமுருகன் அவர்கள் தனி மனிதனாக அப்படின்னு சொல்வார். ஏன்னா அரசியல் களத்தில் அவங்க தந்தையாரோ அவங்களுடைய சொந்தங்கள் பந்தங்கள் யாருமே வந்து பெரிய அரசியல் தலைவர்களாக கிடையாது, கோடிக்கணக்கில் பணமும் கிடையாது. இவர் மட்டும்தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார். இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் அப்பா, பாட்டன், பூட்டன் எல்லோருமே வந்து பெரும் தலைவர்களாக இருந்தால் கூட அரசியல் களத்தில் தலைவராக வரணும் என்பது பார்த்தீங்கன்னா அவங்களால முடியல. ஆனால் அரசியல் களத்தில் பின்புலமே இல்லாத ஒருத்தர் இந்த அளவுக்கு தன்னுடைய சொந்த முயற்சியில் வளர்ந்திருக்கின்றார் என்றால் அப்புறம் பாராட்டமாக இருக்க முடியுமா? அதனால்தான் ஒரு தனி மனிதனாக அண்ணாமலை அவர்கள் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவதை பற்றி பெருமைப்பட பேசுகிறாருங்கோ. ஏன்னா முதல் முதலாக பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்கின்ற பொழுது கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள் என்று தெரியாது. ஆனால் அத்தனை நிர்வாகிகளும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததே பெரிய விஷயம். அதனால்தான் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு தனி மனிதனாக அவர் அரசியல் களத்தில் பேசுகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இங்க பேசுவார், நாளைக்கு கரூர்ல இருப்பார், கரூர்ல இருந்து டெல்லி இருப்பார், டெல்லியிலிருந்து தெலுங்கானா இருப்பார், அதனால பேசுகின்றார், ஓடுகின்றார், வருகின்றார். அதை தாண்டி கருத்தியல் ரீதியாக பல விஷயங்களும் மக்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் அவருடைய ஆர்வத்தை பாராட்டாமல் இருக்க முடியல அப்படிங்கிறார். சோ இந்த ஆர்வம் மட்டும் இருந்தா, அர்ப்பணிப்பு உணர்வு மட்டும் இருந்தால் எந்த கட்சியும் வளர்ச்சி அடையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இதே தானே மோடி அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது, உழைப்பு இருந்தது. சோ அந்த கடின உழைப்பினால் தானே இன்றைக்கு பிரதமர் ஆயிருக்கின்றார். இப்படி அண்ணாமலைக்கும் அதே பண்பு கூறுகள் இருக்கா இல்லையா, அதைத்தானே துரைமுருகன் அவர் சுட்டி காட்டுறாரு. அப்போ தமிழகத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக ஒரு பெரும் தலைவர் அவர்களை அங்கீகரிக்கின்றார் என்றால் நாமெல்லாம் ஏமாத்துறோம். அதனால தமிழக அரசியல் களத்தில் மற்ற அரசியல் தலைவர்களை விட
அண்ணாமலை அவர்கள் வேகமாக கட்சியும் வளர்க்கின்றார், அவரும் வளர்கின்றார் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி, நம்ம துரைமுருகன் அவர்கள் வந்து மற்ற கேள்விகளுக்கு என்ன பதிலளித்திருக்கின்றார் என்று பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அரசியல் நாகரிகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க துரைமுருகன் கிட்ட. எங்கெங்க கலைஞரவுடைய தாயார் இறந்து விட்டார், அவங்க தாயாரை கலைஞர் பார்ப்பதற்கு வருவதற்கு முன்பாகவே வந்து காமராஜர் அவர்கள் வந்து பார்த்து விட்டார் என்றால் அரசியல் நாகரிகம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அன்றைய காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சர், அதை தாண்டி எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அண்ணுண்ணியம். அதிமுக காரங்களும் திமுக காரங்களும் அவ்வளோ நெருக்கம், எந்த ஒரு வேறுபாடும் இல்லை. ஏன்னா இங்கிருந்து தானே அங்கே போனாங்க, எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. ஜெயலலிதா வந்தாங்க முற்றிலும் மாறுபட்டு போனது, அதுக்கப்புறம் எடப்பாடி வந்தார் சுத்தம் மொத்தமாக நைந்து போனது உறவுகள். இன்னைக்கு அரசியல் நாகரிகம் என்றால் என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறார். ரெண்டாவது, துரைமுருகன் பொதுச் செயலாளர், அதிகாரம் இல்லாத பதவியில் இருக்கின்றார் 60 ஆண்டு காலத்துக்கு பிறகும் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பொது வாழ்க்கை என்பது எப்ப பார்த்தாலும் சிகப்பு கம்பள வரவேற்பு மட்டும் இருக்காது அப்படிங்கிறார். கல் இருக்கும், முள் இருக்கும், அவமானங்களும் இருக்கும், பாராட்டுகளும் இருக்கும். அவமானம் இருக்கின்ற போது புன்னகையோடு கடந்து போகணும், பாராட்டுகள் இருக்கும் போது அடக்கத்துடன் இருக்க வேண்டும். இதுல அரசியல் பயணிக்கக்கூடியவங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சுக்கணும். இரண்டாவது, ஸ்டாலின் தலைமையில திமுக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, கலைஞர் காலத்தில் இருந்த கட்டுக்கோப்பை விட ஸ்டாலினருடைய தலைமையில கட்சியானது ரொம்ப கட்டுக்கோப்புடன் இருக்கிறது. இது உதிநிதிக்கும் அப்படியே போகும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இன்னும் எதிர்காலத்தில் இதை விட வந்து கட்டுக்கோப்புடன் இருக்கும் என்றும் சொல்றார் ஸ்டாலின். அவர்களை வந்து கலைஞருடைய பிள்ளைதானே, அவர் மட்டும் இல்லை என்றால் தலைவராக வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. திமுக குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் தானே, இது ஸ்டாலின் மட்டும் என்ன விதிவிலக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே அப்படின்ற கேள்விக்கு துரைமுருகன் சொல்லுகின்றார், கலைஞருடைய பிள்ளை என்பதனாலே வந்து ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையும் அவருடைய தியாகத்தையும் நாம முறியடிச்சிட முடியுமா, மூடி மறைச்சிட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்கின்றார். என்னதான் வாரிசு என்றதுனாலும் நீங்க கட்சியில கொண்டு வந்து தலைவர் பதவியில ஏற்றி நிக்க வச்சாலும் திறமை இல்லை என்றால் தக்க வைத்துக் கொள்ள முடியாது, தன்னை நிரூபித்துக் கொள்ளவும் முடியாது. அதனால இவரு அண்ணா, கலைஞர், பெரியார் இப்படி போன்ற ஒரு இடத்துல அரசியல் பாடம் கற்றவர். அதனாலதான் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொண்டார், கழகத்தையும் வெற்றி பெற செய்திருக்கின்றார், இன்றைக்கு சிறப்பாகவும் இருக்கிறது. இவரை போய் அரசியல் வாரிசு என்று சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துல எதிர்கட்சி என்பது எதுங்க அப்படின்னு கேட்கின்றார்கள். சந்தேகமே இல்லைங்க, அதிமுக தான் என்றார் துரைமுருகன். இல்ல பாஜகன்னு சொல்றாங்களே, அடா தில்லானா மோகனம்பால் பாத்திருக்கீங்களா, அந்த படத்துல மனோரமா வந்து ஒரு டைலக்ட் சொல்லுவாங்க, ஏ தில்லானா மோகனம்பால் ஆடினாதான் பாப்பாங்களா இந்த மக்கள், நாங்க ஆடினா பார்க்க மாட்டாங்களா. அப்படிதான் தமிழ்நாட்டுல பாஜக வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லிக்கிட்டு எதிர்கட்சி என்று சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. அதை தாண்டி பாஜக இப்போ கல்வி நிறுவனங்களை நோக்கி நகர்கிறது, ஆனால் மாணவர்களுடைய எழுச்சியினால வளர்ந்தது திமுக, நீங்க அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட்டீர்களா என்று சொல்லுகின்ற போது, நாங்க பழைய கடைக்காரங்க, என்னுடைய செயல்பாடுகள் மந்தமாகத்தான் இருக்கிறது, சுறுசுறுப்பு இல்லாம தான் இருக்கிறது. ஆனால் பாஜகவுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருக்கிறது, வீடு வீடா போய் எல்லாவற்றையும் கொடுக்குறாங்க, அவங்களை வளர்த்துக் கொள்கின்றார்கள், எல்லா கட்சியும் வளரணும் தானே நினைப்பாங்க, இதுல பாஜக மட்டும் எம்மாத்திரம், திமுகவுடைய செயல்பாடுகள் குறைந்திருக்கிறது, வேகப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதை தாண்டி மோடி அவர்கள் வந்து இன்னும் 40 ஆண்டு காலம் இந்தியாவில் பாஜகவுடைய ஆதிக்கம் தான் என்று சொல்றாரு, தென் மாநிலங்களை குறிவைத்து விட்டோம், அடுத்தது தமிழகம் தான் என்று சொல்றாரு. உங்களுடைய பதில் என்ன என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு துரைமுருகன் சொல்வாரு, இது பெரியார் மண், பகுத்தறிவு பூமி, இந்த இடத்துல பாஜகவால் கால் ஊன்ற முடியாது, அப்படியே இந்த மண்ணில் கால் வைத்தால் கால் தான் சுட்டு போக முடியுமே அன்றி இந்த மண்ணில் யாராலும் கால் ஊன்ற முடியாது. பாஜக வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க, அதுக்கான இடமே கிடையாது என்கிறார். ஒரு பக்கம் மோடியும் அண்ணாமலையும் தமிழ்நாட்டில் பாஜக கட்சியை சிறப்பாக வளர்க்கின்றார்கள், அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கடைசியில் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றவே முடியாது, யார் வேண்டுமானாலும் கால் ஊன்றலாம், ஆனால் மத சார்புடைய இந்துத்துவ கொள்கை கொண்ட பாஜகவால் இங்கே காலே ஊன்ற முடியாது என்று சொல்றார். எவ்வளவு முரண்பட்ட கருத்து பாருங்க. அதாவது பயத்தை வெளியே காட்டிக் கொள்ளாம தன்னுடைய கெத்தை விட்டுக் கொடுக்காம அப்படியே பேசுகின்றார் நம்முடைய துரைமுருகன் அவர்கள். அதை தாண்டி கூட்டணிக்குள்ள கும்மாங்குத்து போல இருக்கிறது, கூட்டணியில இருப்பதனாலே வந்து எல்லா கொள்கையும் விட்டுக் கொடுத்ததாக அர்த்தமாகுமா, வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக தான் கூட்டணி, அவங்கவுங்க கொள்கையில அவங்கவங்க பயணிக்கின்றார்கள், நாம ஏன் இப்படி உங்க கொள்கை மூலமாக இப்படி பேசிட்டு இருக்கீங்க கூட்டணிக்குள்ளவே இருந்துகிட்டு அப்படின்னு கேட்க முடியுமா, கேட்டாலும் பதில் சொல்வாங்களா. அதனால நாம வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியை அடக்க முடியாது, வாக்குகள் சிந்தாம சிதறாம
திமுக கூட்டணிக்கு வருதா என்று மட்டும்தான் பார்ப்போம். அதை தாண்டி உட்கட்சி பூசலானது எக்கச்சக்கமா இருக்குது திமுகவில். எனக்கு அந்த போஸ்டிங் தரல, இந்த போஸ்டிங் தரல அப்படின்னு சொல்றாங்களே, அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது துரைமுருகன் சொல்றாரு, இது திமுக வளர்கிறது என்று அர்த்தமாகிறது. அதை தாண்டி திமுக என்பது பெரிய கட்சி, பல பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா தான் வர வேண்டும் என்று தான் ஆசைப்படுவாங்க. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நாங்க ஆளுங்கட்சியாக இருக்கின்ற தருணம், ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது அந்த பொறுப்புக்கு போலனா அப்புறம் நாம என்னத்து கட்சிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனாலதான் உட்கட்சியில இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் காலத்தால் வந்து பாத்தீங்கன்னா நின்று போய்விடும் என்றும், இந்த உட்கட்சியில பிரச்சனை இருப்பதே வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆக்டிவா இருக்குது என்பதை பற்றி நீங்க புரிந்து கொள்ளணும் என்று. சோ ஒரு அரசியல் களத்துல பயணிக்கக்கூடிய நபர் தெரிந்து கொள்ளக்கூடிய அத்தனை கருத்தையும் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அண்ணாவுடைய பாராட்டு எப்படி இருந்தது? சரியா இருந்ததா? செய்தியை நான் சரியா சொல்லியிருக்கின்றா? உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.